மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார், வணக்கம். சார், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஆளுநர் ஆரம்பி தொடர்பான செயல்பாடுகள் முழுமையாக குறிப்பிட்டு குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். மாநில அரசு மீது வெறுப்பை தூண்டும் விதமாக ஆளுநர் செயல்படுகிறார் என்பது தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கருத்து சார்? தொடர்ந்து தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழக அரசுக்கு விரோதமா, சட்ட விழுமு சட்ட அரசியல் சாசனத்துக்கு விரோதமா தொடர்ந்து செயல்பட்டு வருகிறாரு. அது மட்டுமில்ல, ஒரு மாநில ஆட்சியினுடைய தலைவர் இருக்கிற அந்த எல்லையெல்லாம் தாண்டி அந்த அரசையே விமர்சிக்கிறது, குற்றம் சாட்டுவது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார். ஒரு எதிர்கட்சி தலைவரை போல செயல்படுகிற ஒருவர் ஆளுநராயிருப்பதற்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை ஏற்கனவே பலர் வற்புறுத்தியிருக்கிறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் தொடர்ந்து வற்புறுத்திட்டு தான் இருக்கிறாரு, தொடர்ந்து வற்புறுத்திட்டு தான் இருக்கிறாரு. இருந்தாலும் மத்திய அரசாங்கம் வந்து ஆளுநரை மாற்றுவதற்கோ ஆளுநர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கோ அவங்க செய்யறதில்லை. இப்ப கூட பாத்தீங்கன்னா மூணு நாள் போய் அமித்ஷா உள்துறை அமைச்சரை சந்திச்சு அமித்ஷாவை பார்த்து பேசிட்டு தான் ஆளுநர் வரப்போறாருன்னா இது எல்லாத்துக்கும் மத்திய அரசு பின்புலமா இருக்கு. எனவே ஆளுநரை மாற்ற வேண்டும் என்கிற நடவடிக்கை குடியரசுத் தலைவர் மூலம் செய்யறதுதான் நல்லது, அதுதான் வழி. அந்த வகையில் மாநிலத்துக்கு முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருப்பது நல்லது, வரவேற்கத்தக்கது. ஆனா இதையே அலட்சியம் பண்ணாம குடியரசுத் தலைவர் சுயேட்சையா முடிவெடுத்து நம்ம ஆளுநரே வேண்டாம்னு சொல்ல இவருக்கு பதிலாக இன்னொருத்தரை போடுங்கன்னு தான் சொல்றோம். எனவே இவரை மாத்திட்டு இன்னொருத்தரை போடுவது நான் பொருத்தமா இருக்கும், அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது என்பதை நான் குறிப்பிட்டு அழுத்தமா குறிப்பிட விரும்புகிறேன். சார், நாகாலாந்திலும் ஆர் என் ரவி அவர்கள் ஆளுநராக இருந்த போது இதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை தான் அங்கு மேற்கொண்டார் என்ற ஒரு புகார்கள் இருந்து வருகிறது. தற்போது தமிழ்நாட்டிலும் அதே நிலையில் தான் அவர் செயல்பட்டு வருகிறார் நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாங்க, அவர் நாகாலாந்துல ஒரு குறுகிய காலமா இருந்தாரு. அந்த நேரத்திலேயே அங்க வந்து பல விதமான தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் பல விதமான பிரச்சனைகளா வந்தது. ஆனா இங்க வந்த பொருள் வந்ததுலேருந்து தொடர்ந்து அவர் பணியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. என்னை கேட்டா அவர் ஆளுநர் என்கிற முறையில் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற கடமைகளையோ பணிகளையோ அவர் செய்யவில்லை. மாறா வந்து அரசியல்வாதியை போல ஒரு எதிர்கட்சி தலைவரை போலத்தான் அவர் வந்து செஞ்சுட்டு இருந்தாரு. எனவே இப்படிப்பட்ட ஆளுநரை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை 100க்கு 100 சரியானது, நியாயமானது என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன்.